தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிப்பு. நாளை மறுநாளுடன் அவகாசம் நிறைவடைய இருந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி மேலும் 3 நீட்டித்து உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு. தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதே முதலமைச்சரின் எண்ணம் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தமிழக முதலமைச்சருக்கு எள்ளளவும் இல்லை என பேச்சு. ஆனால் உடனடியாக செய்தால் என்ன நிலைமை வெளியில ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது என ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. உடனடியாக மதுக்கடைகளை மூடினால் பல்வேறு பிரச்சினைகள் வரும் எனவும் கருத்து. மத்திய அரசின் பாரபட்சமான செயலால் மாநிலங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. நிதி பகிர்வில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கத்தால் நாட்டின் கூட்டாட்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும். மத்திய அரசிற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் நிலத்தை குறைந்த வாடகைக்கு குத்தகைக்கு விட்டதை எதிர்த்த வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இளைஞர்கள் வங்கிக் கணக்குகளில் 2 கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை நடந்த விவகாரம். இளைஞர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. திருச்சியில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் திடீர் நிபந்தனை. சிலம்பம் போட்டியில் பங்கேற்க 40 கிலோ எடை கட்டாயம் என்றதால் வீராங்கனைகள் கண்ணீர். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். சிகாகோ நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோஷம். 181 செய்து கொடு, தேர்தல் வாக்குறுதி திமுக. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MIT கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மாணவர்களை உடனடியாக வெளியேற்றும்படி வந்த தகவலால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை.
மாவட்டம் முழுவதும் 66 பேர் காய்ச்சலுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டில் டெங்கு பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. காய்ச்சல் பாதிப்பு இருந்ததால் உடனடியாக மருத்துவமனையை அணுக மருத்துவத்துறை அறிவுறுத்தல். சேலம் அரசு கலைக்கல்லூரி முன்பு 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டம். தேர்வு கட்டணத்தை உயர்த்திய பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பதாகைகள் ஏந்தி கோஷம். அவினாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து சென்று மகாவிஷ்ணுவிடம் காவல்துறை விசாரணை. பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் சோதனை நடத்தவும் போலீசார் திட்டம். வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. பெண்கள் குறித்து மகாவிஷ்ணு இழிவாக பேசிய வீடியோக்கள் வைரலாகும் நிலையில் விசாரணை தீவிரம். அக்டோபர் மாதத்திற்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தேதி மாறவுள்ளதாக தகவல். குறுகிய காலத்தில் ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்பதால் தேதியை மாற்ற விஜய் முடிவு. இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. வேலூர் திமுக எம்பி கதிரானந்த் வேலூர் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். பொள்ளாச்சியடுத்த செம்மனாம்பதியில் மாந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த 4500 லிட்டர் எரிச்சாராயம் பறிமுதல். காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 10 டிக்கெட்டுகள் தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்த்தன. சந்தன மரங்களுக்கான புதிய விலையை நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சோட்லா வகை சந்தன மரத்திற்கு நியாய விலையாக மெட்ரிக் டன் ஒன்றிற்கு 1,64,00,000 விலை நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் குறைந்து 53,640 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,705 விற்பனையாகிறது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் 2,500 பேர் வேலை நிறுத்தம். சுமார் 400 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் படகு கவிழ்ந்து விபத்து. 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கடலோர காவல்படை போலீசார் விசாரணை. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க தடை நீட்டிப்பு. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஸ்வீட்டுக்கு 1 GST, காரத்திற்கு 1 GST, பன்னுக்கு GST இல்லை. அதில் இருக்கும் கிரீமுக்கு 18% GST. முடியல மேடம் என புலம்பிய ஹோட்டல் உரிமையாளர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அன்னபூரணி ஹோட்டல் உரிமையாளர் வைத்த கேள்வியால் எழுந்த சிரிப்பலை.
கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டம். மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வேண்டி நூதன முறையில் பாட்டு பாடி எதிர்ப்பு. எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 4.5 கோடி குடும்பங்கள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை நிவேதா தாமஸ் திருப்பதியில் சாமி தரிசனம். ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஏன் தாப்பிச்சு?